மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டத்தால் வேளாண் பொருட்களுக்கு உரிய பாதுகாப்பும் நல்ல விலையும் கிடைப்பதாக கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த விவசாய சட்டம் வந்து எதிர்த்து பல பேர் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து எங்களை மாதிரி விவசாயிக்கு இது உண்மையிலே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சட்டம் தான். எப்படின்னு கேட்டால், எங்களோட பொருளுக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்களால் விலையை நிர்ணயிக்க முடியும், நாங்கள் எங்கனாலையும் கொண்டு விற்க முடியுன்றது எங்களுக்கு இப்போ தைரியம் வந்துச்சு இந்த சட்டத்தினால. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, யார் எந்த கார்ப்பரேட் வந்து எங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாலும் எங்கள் அனுமதியோடு தான் அக்ரிமெண்ட் போட முடியும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் நாங்கள் விற்க முடியும் அவங்களுக்கு, இல்லைனா நாங்கள் வெளியில் போய் கொடுக்கலாம். அந்த சட்டத்தில் இதில் இடம் இருக்குது. எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் எங்கள் மேலே ஒரு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர் செலவுக்கு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, மார்க்கெட்டில் ஒரு விலை, எங்கிட்ட ஒரு விலைன்னா நாங்கள் எங்கிட்ட அந்த விலைக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். மார்க்கெட் விலையோட எங்கள் விற்கிற விலையோட அதிகம் மார்க்கெட் எப்படின்னா நாங்கள் அங்கே விற்கிறதுக்கான அந்த சட்டத்தில் வழி உண்டு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.